ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சும்மா இருக்கப்பெல்லாம் ஒன்றும் செய்யாது. இந்த மாஸ்க் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கப்போ தான் நம்ம நம்மளை அரிக்கும். சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டப்படும். சில பேர்ல வந்து வெளியே தான் இருப்பாங்களே லாக்டவுன் முன்னாடிலாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு வீட்டுக்கே வரமாட்டாங்க, வெளியே சுற்றிட்டு நடப்பேன் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த லாக்டவுன் போட்டு வீட்டில் இருக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஊரில் வந்து எப்போதும் போல் ஜாலியாக மாஸ்க் போடாமல் சோசியல் டிஸ்டன்சிங்லாம் இல்லாமல் ஜாலியாக எப்போதும் போல் இருக்காங்கன்னா அந்த ஊரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றதெல்லாம் போட்டுருங்க, நோட்டிஃபிகேஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நம்ம அந்த ஊரை பற்றி பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஊர் எங்கேயோ அமெரிக்காவிலலாம் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் ஆட நம்ம தமிழ்நாட்டிலங்க ஆட நம்ம தேனி பக்கத்தில் இருக்க அகமலை அப்படின்ற ஒரு மலையில் இருக்க ஒரு கிராமம் தாங்க அது. லாஸ்ட்டு 1.5 வருஷமாக அந்த ஊரில் வந்து நோ சானிடைசிங், நோ கொரோனா, நோ மாஸ்க் இதெல்லாம் வந்து 1.5 வருஷமாக அந்த ஊரில் போடாமலே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கட்டுப்பாடு மட்டும் அவங்க ஊரில் வந்து வச்சுருக்காங்க. அது என்னென்னா, அந்த ஊரில் வந்து அது நார்மலாகவே இருக்குது. அந்த ஊரில் வந்து வீடுகள்லாம் எப்படி இருக்கணுமா, நம்ம ஊர் சைடு இருக்க மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்காது. ஒரு வீடு இருக்குனா பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் 100 வீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்மலாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இதனால் வரதில்லை. அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும்னா கிட்டத்தட்ட 1-2 கிலோமீட்டர் வரையும் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரங்க எந்த பிரச்சனையும் இவங்க ஊருக்கு வரமாட்டாங்க, இந்த ஊருக்காரங்க எந்த பிரச்சனையும் அவங்க ஊருக்கும் போக மாட்டாங்க. அதாவது இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது இந்த இயற்கை தானியங்கள் மட்டும் வாங்குறதுக்காக அவங்க ஊர்லேருந்து இவங்க ஊருக்கு வருவாங்க, இவங்க வந்து அவங்க ஊருக்கு போவாங்க. இங்கே கிடைக்காது அங்கே போய் வாங்கிக்கிறதுக்கு, அங்கே கிடைக்காத இங்கே போய் வாங்கிக்கிறது. பட் இப்போ கொரோனா வந்ததுனால அவங்க சும்மா சின்ன சின்ன கட்டுப்பாடு தான். இங்கே விளையிற இயற்கை உணவே இப்போ இந்த ஊரில் வந்து கேரட்டு வந்து இதாகுதுன்னா அங்கே வந்து வெண்டிக்காய் இருக்குன்னா இவங்க வந்து கேரட்டை வச்சே நம்ம பொழப்பு வந்து ஒட்டிக்கிறாங்க, அவங்க வெண்டிக்காய் வச்சே ஒட்டிக்கிறாங்க. ஸோ கொரோனாவுக்கு முன்னாடி அவங்க வெண்டிக்காய் வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கலாம், பட் ஆனால் இப்போ போக மாட்டுறாங்க. அவங்க மண்ணில் விளையிற இயற்கை உணவே வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அவங்களுக்குலாம் ஸ்நாக்ஸு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பட் ஆனால் உண்மையானது என்னென்னா, நம்மளாம் இப்படி தெருவுக்கு தெரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை இருக்குது, பானிபூரி காலா அப்படிலாம் சொல்கிறோம், பட் இதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. ஒரு பொட்டி கடை கூட இருக்காது, எல்லாமே இயற்கையாக வந்து உருவாகிறதா அவங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கூட அவங்களுக்கு இந்த நோயெல்லாம் வராமல் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தோட முக்கியமானது ஒன்றுங்க என்னென்னா, ஆக்சிஜன். நம்மளாம் இப்படி செயற்கை ஆக்சிஜன் வந்து அது தட்டுப்பாடாயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டல் அது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்குறோம், பட் அவங்க வந்து ஒரு மலை கிராமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு செயற்கை ஆக்சிஜன் அப்படின்ற பேச்சுக்கே இடலைங்க. ஃபுல்லாக இயற்கை ஆக்சிஜன். ஒரு மலை இருக்குன்னா அதில் அப்படி இந்த புகையெல்லாம் வரும்ல, அதில் இருக்க காற்றை சுவாச்சா எப்படி இருக்கும். இதை தவிர வேறு என்னங்க, இயற்கை உணவு, காற்று, சுத்தமான காற்று, இதை சுவாச்சிட்டு உயிர் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது, இல்லாத நம்மளை மாதிரி உங்களை மாதிரி இருக்கலாம் அந்த அருமை தெரியும். பட் தேனியில் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு இடம் போதுங்க மலையில், நம்மளும் ஒரு அது மாதிரி இடத்துக்குலாம் போகணும் ஆசை தான், போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அகமலை அந்த ஊர் மக்கள் வந்து உங்களுக்கு இயற்கையான காற்று, இயற்கையான சாப்பாடு, இது ஒரு 2 போதுங்க வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஓகே, பாய் பாய், தேங்க்ஸ்.